ஊருக்கே நான் பெரியவரா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு எப்பவுமே நான் சின்னவர் தாம்மா. ஐயா இவர் தான் பரமகுரு. பரம குரு பாக்கிறதுக்கு பரம சாது மாதிரி இருக்கியே, ஆனா 10-15 ரவுடிங்களை பின்னி எடுத்திருக்க. சரி அவங்கள விடு, அந்த வெட்டு ராமசாமி எவ்வளவு பெரிய ரவுடி, அவன் அவன் கைய கால முறிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டியே. நீயா? என்னால் இதை நம்பவே முடியலையே. டேய் தைரியங்கிறது உடம்புல இல்லடா, மனசுல இருக்கு. Brave boy, young blood. ஏம்பா பேசாம ஏன் கூட வந்துட? எதுக்காக என்ன வரச்சு நீங்க தம்பி? பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி லிமிட்டா தான் பேசுற. சொல்ற வெட்டு ராமசாமி என்னோட ஆளு, அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போக கூடாது. அவனுக்கு எதிரா உங்க வீதி ஆளுங்க ஏதோ மனு கொடுத்திருக்காங்க, அத மரியாதையா வாபஸ் வாங்க சொல்லு. ஆமா நீங்க யாரு? யாரா? நான் யாரா? நான் மந்திரி இல்ல, ஆனா அவங்களை விட அரசியல் பலம் எனக்கு ஜாஸ்தி. நான் போலீஸ் இல்ல, ஆனா டிஜிபி விட எனக்கு அதிகாரம் ஜாஸ்தி. நான் ரவுடி இல்ல, ஆனா இந்த ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை தாதாக்களும் ரவுடிக்களும் என் பேர சொன்னாலே நடுங்குவானுங்க. இந்த நாட்டில் எனக்கு தெரியாம எத்தனையோ விஐபி இங்க பிறந்திருக்கலாம், ஆனா எனக்கு தெரியாம அவனுங்க யாரும் வாழவும் முடியாது, எனக்கு தெரியாம அவனுங்க யாரும் சாகவும் முடியாது. அப்போ போலீஸ் என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய மொத்த ஆளு. போஸ்டிங் இன்னும் உனக்கு கிடைக்கல, அதுக்குள்ள என்கவுண்டர் பத்தி பேசுற? நான் போலீஸ் ஆபீசரா இருந்தேன்னா இந்த பேச்சுவார்த்தை வீட்டுல நடந்திருக்காது, என்னோட ஸ்டேஷன்ல, அதுவும் லாக்அப்ல நடந்திருக்கும். என்னோட வார்த்தையை எதிர்த்தா உன்னால போலீஸ் ஆகவே முடியாது. நான் போலீஸ் ஆகிறதே உன்ன மாதிரி ஆட்களை எதிர்க்க மட்டும் இல்ல, அழிக்க வந்தா. மைண்ட் இட் பரமகுரு. நீ கூப்பிட்ட உடனே யாருன்னு தெரிஞ்சுக்கதான் வந்தேன். ரவுடி எலிமெண்ட்ஸோட டோட்டல் லிஸ்ட் இப்போ உங்ககிட்டதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் நீ பார்த்தது சாதாரண பரமகுரு, இனிமே நீ பார்க்க போறது பரமகுரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்ன பாச்சு அக்கா? என்ன கிளாச்சு சொல்லுங்க, ஏங்க இப்படி வீதியே ஒண்ண கூடி நிக்கிறீங்க சொல்லுங்க. டே நீ அதை சொல்டா, என்னடாச்சு மறுபடியும் பிரச்சனையா சொல்லுடா, சொல்லு வித்யா. உங்ககிட்ட அந்த ரவுடி எதுவும் கலாட்டம் பண்ணானா சொல்லுமா? அந்த ரவுடி மறுபடியும் கலாட்டம் பண்ணானா சொல்லு. குரு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னோட பிள்ளைய பசங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் நீ பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்டப்பா. ஆனா அந்த ரவுடி பசங்க நீ அடிச்சியே, அதை ஒரு கொலை முயற்சின்னு கேஸ் போட்டு உனக்கு போலீஸ் ஆபீசர் ஆகிற தகுதியே இல்லைன்னு அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுப்பா.
பரமகுருன்னு நங்கையா பெரியவரை பகைச்சுக்கிட்டா பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களே ஆட்சி விட்டு ஓடிடுறாங்க. இவன் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் செலெக்ஷன் ஆனவன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல. இனிமே அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லை, போலீஸ் கான்ஸ்டேபிளாக கூட ஆக முடியாது. ஓகேயா? வணக்கம்யா. குட் மார்னிங் சார். சார், உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. வக்கீல் நோட்டீஸா? யார் அவன் எனக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது? பரமகுரு. பரமகுருவா? ஆமாம் சார். எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு காரணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எனக்கே நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறானா? அவனை நான் கோர்ட்ல மீட் பண்றேன். டேம் இட், யாருக்கிட்ட? மிஸ்டர் பரமகுரு, எதுக்காக நீங்க டிஜிபிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தீங்க? நான் போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லாதவன், எந்த அடிப்படையில் என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கதா மை லார்ட்? உங்களுக்காக வாதாட யாராவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல மை லார்ட், எனக்காக நானே வாதாட போறேன். யூ கேன் ப்ரொசீட். இந்த வழக்கு சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் வீரப்பனை விசாரிக்க விரும்புறேன் மை லார்ட். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ மை லார்ட். வணக்கம் ஐயா. கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு என் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களே. ஆமா, நான் யாரை கொலை செய்ய முயற்சி பண்ணேன்? ராமசாமியா? ராமசாமிங்கிறது அவரோட முழு பேரா? இல்ல, முழு பேரு வெட்டு ராமசாமி. வெட்டுங்கிறது என்ன, அவரோட ஊரா? இல்லைங்க, பட்டம். எந்த காலேஜில் கொடுத்த பட்டம்? அது பப்ளிக் அப்படிதான் கூப்பிடுறாங்க. அப்படியா? அவரோட தொழில் என்ன? அவர் கண்டிஷன் பையில வந்து கைதிங்க. ஓஹோ, அவரோட தொழிலே கைதியா இருக்கிறதானா, இல்ல தொழில் பண்றதுனால கைதியா இருக்காரா? ஆமா, கண்டிஷன் பெயில் கைதின்னா என்ன சொல்லுங்க சார். கண்டிஷன் பெயில்னா கோர்ட்ல கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கனால அந்த கேஸ் முடியற வரைக்கும் அவர் போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும். சரி, கோர்ட்ல அவர் மேல என்னென்ன கேஸ் பெண்டிங்ல இருக்கு? அது கேஸ் சொல்லுங்க சொல்லுங்க மிஸ் விருப்பன். அஞ்சு கொலை, ஆறு கொலை, ஏழு கற்பழிப்பு, எட்டு என்னது? டேங்க அப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போது. இப்ப ஏற்பட்ட மகான நான் கொலை செய்ய முயற்சி பண்ணேன்னு என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. சாட்சிய கூட சேர்த்திருப்பீங்களா? சரி சார், அப்பல அவனை யாரும் சேர்க்கல. உண்மையிலே நீங்க கொலை செய்ய முயற்சிக்கும் போது பக்கத்துல இருந்தவங்க, அதை கண்ணால பார்த்தவங்க, நீங்க அடிக்கும் போது தடுத்ததுனால அடிபட்டவங்க, இந்த மூணு பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். அப்போ அந்த மூணு பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க? ஆமா. அந்த மூணு பேரோட பேர் என்ன? திருவத்தூர் கோவிந்தன், பழனி மணி, குளித்தல சாமி. ஒவ்வொரு பேருக்கு முன்னாலே ஊர் பேர் வச்சிருக்காங்களே, இவங்கெல்லாம் சங்கீத வித்வானுங்களா? நீங்க போலாம் மை லார்ட். நான் அந்த மூணு பேரையும் தனித்தனியா விசாரிக்க விரும்புறேன். தனித்தனி விசாரணையா? சரிங்கய்யா, வேலைக்கு உலதான். நீங்க ரெண்டு பேரும் வெளியேறுங்க. நீங்க போங்க போங்க போங்க. ஆமா, என்ன தலையில இவ்வளவு பெரிய காயம்? கீழகளை விழுந்துட்டீங்களா? நீ என்ன பொழுது கட்டிட்டு தலையில என்ன காயின்னு கிண்டல் பண்றியா? ஆமா, நான் எதுக்காக உங்களை அடிச்சேன்? நீ ராமசாமி என்ன அடிக்கும் போது நான் குறுக்கால வந்து தடுத்தேன், அப்பதான் நீ என்ன போட்டு அடிச்ச. சரி, நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அது வந்து சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியலனா, நான் அவரை போட்டு அடிக்கவும் இல்ல, நீங்க அதை பார்க்கவும் இல்ல. வேணுமே மேல பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல ராமசாமி அண்ணா, நீங்க அடிச்சுக்க நான் பார்த்தேன். அப்ப சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. எங்க? அவர் வீட்டு வாசப்பள்ளதான். அப்போ நீங்க மூணு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சோத்தாங்காய் பக்கம் குளித்தல சாமி இருந்தா, பீச்சாங்காய் பக்கம் பழனி மணி இருந்தா, நான் அண்ணன் காலை அமைக்கின்னு இருந்தேன். பேப்பர் தானே படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவர் அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணுமே பண்ணலையே. அண்ணே, எதை செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வார். ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடணும், டைம் என்னையான்னு கேட்டார். டைமாடா கேட்குற, ஊர் டைம்லாம் சரியில்லைன்னு சொல்லி அண்ணன் நெஞ்சு மேலேயே மிதி 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 மிதிச்சியடா பாவி. அப்போ ராமசாமி அண்ணன் நெஞ்சில மிதிக்கிறப்ப சோத்தாங்காய் பக்கம் குளித்தல சாமி இருந்தான், பீச்சாங்காய் பக்கம் பழனி மணி இருந்தான், அண்ணன் காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தேன். ஆமா, ராமசாமி பேப்பரை படிக்கிறப்ப தான் நான் அடிச்சேன். ஆமா, நீங்க போலாம். ஒரு நிமிஷம்,
இன்னும் விசாரணை முடியலையா? இப்போதானே ஆரம்பமே, அங்க போய் நில்லுங்க. நான் ராமசாமி அடிக்கும் போது நீங்க பார்த்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா, அடிச்சத நீங்க பாத்தீங்களா? பார்த்ததுனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். பார்க்காம யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நான் அடிக்கும் போது ராமசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. சாமி கும்பிட்டு இருந்தாரு. எங்க? வேற எங்க, பூஜை ரூம்ல தான். பயணி மணி பூ போட்டுட்டு இருந்தான். நான் தான் கற்பூர ஆரத்தி காட்டிருந்தேன். இந்த அண்ணத்தை தான் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆமா, சாமி கும்பிட்டவர் அடிக்கிற அளவுக்கு ராமசாமி என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? முருகா முருகான்னு சாமி கும்பிட்டு இருந்தாரு. கடா வெட்டி விருந்து வச்சிருக்கேன். கண்டிஷன் பில்ல வந்த நீங்க கண்டிப்பா கறி சாப்பிடணும்னு சொன்னீங்க. அண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் தான் விருதம் என்னாரு, அதுக்கு போய் வாயிலேயே குத்திட்டியா? இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? ஐயோ, அப்போ நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் சாமியை தான் கும்பிட்டு இவர் கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருந்தாரு. நீங்க கினி 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 கினி. நான் தான் கற்பூரத்தை காட்டிட்டு இருந்தா, அவர் தான் கினி 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 கினி. சரி, நீங்க இப்படி வந்து நில்லுங்க. மை லார்ட், நான் மூணாவது சாட்சியை விசாரிக்க விரும்புறேன். அண்ணா அந்த பொண்ணு கையை பிடிச்சி இந்த மேட்டர் கூட அப்படியே கவர் பண்ணிட்டல்ல. பழனி மணி, நான் ராமசாமி கொல்ல முயற்சி பண்ணதா நீங்க மூணு பேரும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா. நான் ராமசாமி அடிக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தொலைஞ்சோம். சொல்லுங்க சார். நான் ராமசாமி எதுக்காக அடிச்சேங்கிற உண்மையை உங்க கூட்டாளிங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. நீ நடந்தத ஒத்துக்க போறியா இல்லையா? அடா பாவிகளா, நம்ம அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டீங்கடா. அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செஞ்சு போற நம்ம அண்ணன். நீங்க வெட்டி போட்டு வந்தப்பெல்லாம் ஒட்டி பொட்டியா போலீஸுக்கு பணத்தை வெட்டி காப்பாத்தின உத்தம இடம் காட்டி குத்தீங்க. உங்களா போனா நண்டு கிட்ட நாய்களா? அப்புறம் உங்களுக்கும் அந்த பெட்டிஷன் குத்து பண்ணுங்க என்னடா வித்தியாசம்? ஆமா, யார் அந்த பெட்டிஷன் போட்ட பொண்ணு? ஏய் நக்கல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. எங்க அண்ணனை பத்தி பெட்டிஷன் குத்தினால தானே கோவத்துல எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பூச்சி இழுத்துன்னு வந்தாரு. அப்ப நீ தானே எங்க அண்ணனை பார்த்து உதச்ச, தடுக்க வந்த ஏனைய பாட்டு மெதி மதி மதிச்சிட்ட. அப்போ உங்க அண்ணன் அந்த பொண்ணு கைய பிடிச்சி இழுத்ததுனாலதான் நான் அடிச்சேன். ஆமா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் மை லார்ட். ஒரு கண்டிஷன் பெல்ல வந்த ரவுடி அடிச்சதுக்கு அவனோட அடியாட்கள் சொன்ன பொய்யான சாட்சிகளை வச்சுக்கிட்டு வெறும் அடிதடிய கொலை முயற்சின்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கார் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டோட அடிப்படையில தான் நான் போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லாதவன் நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண? ஒரு பொண்ண கற்பழிக்க முயற்சி பண்ண ரவுடி பயல நான் தடுத்தது தப்பா? பொதுமக்கள் காப்பாத்துறதுதான சார் போலீஸோட டியூட்டி. போஸ்டிங் கிடைக்கிறது முன்னால அதான செஞ்சேன், அது தப்பா? தீர விசாரிக்காம முடிவெடுத்த உங்களுக்கு உண்மையை புரிய வச்சு சரியான முடிவெடுக்க மறுபடியும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறேன், அது தப்பா? தப்பு 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 தான். கண்டிஷன் பெயில்ல வந்த ரவுடியை விட
மோசமான ரவுடியா நீ நடந்துகிட்ட. அப்புறம் உனக்கும் அவனுக்கும் என்னமே வித்தியாசம்? இத பார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்பேற்பட்ட குற்றவாளியா இருந்தாலும், எப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தாலும், அவனை அரெஸ்ட் பண்றதா இருந்தா அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு போய் தான் அரெஸ்ட் பண்ணும். அப்பவும் அடிக்க கூடாது. அதே மாதிரி எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு வயலண்டா நடந்துகிட்டாலும், சீனியர் ஆபீசர் சார்ஜ் சொல்ற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். அப்பவும் அடிக்க கூடாது. மைண்ட் இட். நம்ம கண்ணு முன்னால எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்தாலும் நம்ம பாத்துக்கிட்டு சும்மா தான் இருக்கணும். தடுக்க கூடாதா? தடுக்க கூடாது மேன், தடுக்க கூடாது. தட் இஸ் ரூல்ஸ். போஸ்டிங் போடுறதுக்கு மேலே இவ்வளவு வயலண்டா நடந்துருக்கிறிய. சப்போஸ் நீ போலீஸ் ஆபீசர் ஆயிட்டினா உங்ககிட்ட இருந்து எப்படியா டிசிப்ளின் எதிர்பார்க்க முடியும்? யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ போலீஸ்மேன். சோ லைஃப் லாங்கா நீ போலீஸ் ஆபீசராவே வரக்கூடாது. அதுதான் என் ஃபைனல் டிசிஷன். எங்க அப்பாவோட கனவு, என்னோட லட்சியம், நான் போலீஸ் ஆபீசர் ஆகவே முடியாதா? முடியாதா? இவங்கெல்லாம் எதுக்காக சார் என்ன அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? நீங்க சார்ஜ் சொன்னீங்களா இல்ல? அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ரூல்ஸ் மீறி நடந்த இவங்களெல்லாம் உங்க ரூல்ஸ் படி இப்ப டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா? உங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் அதான் சார் இப்ப என்ன தடுத்து அடிச்சாங்க. இப்ப சொல்லுங்க சார், மனித நேயத்தை விடவா சட்டம் பெருசு, உண்மையான அன்பை விடவா சார் ரூல்ஸ் பெருசு, கதற கதற அழற ஒரு பொண்ணோட கண்ணீரை தொடக்கிறத விடவா சார் டிபார்ட்மெண்டோட டிசிப்ளின் பெருசு? உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் அப்படி நடந்துக்கல சார். என்னோட நியாயத்தை இந்த நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்ல வேற வழி இல்லாம தான் சார் உங்களை கத்தி எடுத்து குத்த வர மாதிரி நடிச்ச. என்ன மன்னிச்சிடுங்க சார். மை லார்ட், நான் இவ்வளவு போராடினதே என் வேலைக்காகவோ அதுல கிடைக்கிற சம்பளத்துக்காகவோ இல்ல, பணத்துக்காக தான் வேலை பார்க்கணும்னா 50,000 தரேன், 100,000 தரேன்னு எத்தனையோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்ன காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ணாங்க. ஆனா நான் போகல. ஏ போலீஸ் வேலை வேற உத்தியோகமா நினைக்கல மலாட், அதை உயிரை கொடுத்து செய்ய வேண்டிய யாகமா தான் நினைக்கிறேன். அயோக்கிய பசங்க கிட்ட இருந்து அப்பாவிங்களை காப்பாத்தும் போது வர ஆனந்தம், நேர்மையான மனுஷங்களுக்கு நிம்மதியும் தைரியத்தையும் கொடுக்கும் போது வர ஆத்ம திருப்தி, வெளியே இருக்கிற எதிரிகிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துற ராணுவ மாதிரி, உள்ள இருக்கிற சமூக விரோதிங்க கிட்ட இருந்து நாட்டை காக்குற தேசபக்தி, இதுக்கெல்லாம் தான் மலாட் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.